Hello friends, welcome, welcome to Lakshmi's Home. If you are watching our first time, please subscribe and click the bell icon. Then you can miss the 365 day weight loss journey. Let's go to the video. நான் வந்து ஆல்ரெடி கம்யூனிட்டியில் சொன்ன மாதிரி இனி வரப்போகிற 30 days வந்து ஓஎம்ஏடி சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். இந்த டைம் வந்து விடாமல் பண்ணிவிடுவேன். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 அதே டைமில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த தடவை அதை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. ஒரு நாளில் 1 meal ஏதாவது ஒரு 1 hour செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது சாப்பிடுவேன். இப்படி சாப்பிட்றப்ப என்னன்னா, நம்ம எங்கேயாவது வெளியில் அவுட்டிங்லாம் போனால் கூட நம்ம அந்த ஹவர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அன்னைக்கு டேயில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதை நினச்சி தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ day 1 weight பார்த்துடலாம். day 1 weight வந்து பார்த்திங்கன்னா 86.6 kg, ஒரு 2.5 kg கெயின் ஆகிட்டேன். ஏங்கிற ரீசன் உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட்டு 15 days உடம்பு சரி இல்லாததுனால இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணலாதனால இப்போ மெயின் மீல் இன்றைக்கி என்ன ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் மசாலா தான் ரெடி பண்ணுறேன். இதுக்கு யூஸ்வலாக எப்படி தாளிப்போமோ அது மாதிரி பட்டை ஃபெனல் சீட்ஸ்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொஞ்சமாக சாட்டிவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எதுக்கு இந்த 30 days ஓஎம்ஏடி சேலஞ்ச் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதே உங்கள் கூட சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பிளான் இருக்குது எனக்கு வெக்கேஷன் போகிற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட்டை நல்லா குறைச்சிடலாமே அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் மெயினாக. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணாமல் விட்டதால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெசிடேட்டாக இருக்குது மறுபடியும் உள்ளே வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ இதில் கொஞ்சம் ஜிஞ்சராக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதையும் நல்லா சாட்டிவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக ஒரு 1/2 வந்து டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா பியூரியாவும் ஆட் பண்ணிக்கலாம், அரைச்சியும் ஊற்றிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். நாம் இந்த ஓஎம்ஏடி டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறப்போ ரொம்ப கம்மி கலோரிஸும் எடுத்துக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் உடம்புக்கு 1900 calories வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு 500 calorie கிட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பிட்ணும். நான் வந்து ஒரு 1020 calories இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஹெல்த்தி ஃபைமி ஆப் யூஸ் பண்ணி தான் ஒன்று ஒன்றையும் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1500 calorie எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு வந்து வெயிட் லாஸும் கரெக்டாக நடக்கும். அன்றைக்கி தேவையான எல்லா ஃபுட்டையுமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும், தேவையான கலரிஸ். ஸோ இப்போ கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணுற மாதிரி மற்ற கரம் மசாலா எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதே பேசிக் மசாலா கூட உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா சாட்டிவ் பண்ணிவிட்டு மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மஷ்ரூமும் கேப்சிகமும் வேகமாக வெந்துடும். ஸோ அதனால் ஒரு 2 to 5 minutes இருந்தால் போதும். அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கறி லீஃப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி மட்டு வச்சிட போகிறேன். ஸோ அவ்வளோதான், மெயின் டிஷ்க்கான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. யூஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 பேருக்கு மேலேயே சாப்பிட்லாம். இதை வந்து நான் ஒரே ஆள் சாப்பிட போகிறேன். ஸோ என்னோடய கேலரிஸ் வந்து எடுத்துக்கிறேன். பட் அதில் எப்படி எடுத்துக்கிறேன்னா, கார்பாக எடுத்துக்காமல் நிறைய வந்துட்டு வெஜிடபிள்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அப்புறம் மெயின் டிஷ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். இது வந்து சப்பாத்தி மாவு, நார்மல் ஆட்டா ஃப்ளோரும் கோதுமை மாவும் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 50 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் ராகி. ஸோ இதை யூஸ் பண்ணி 2 ராகி சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா இன்றைக்கி சேலட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ன் சேலட் எடுத்திருக்கேன். இதில் கேரட், குக்கும்பர், அப்புறம் வந்து மேங்கோ எடுத்திருக்கேன். கார்ன் மட்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக செரி டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஆட் பண்ணி சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணல நான். இதில் கொஞ்சம் ஆலிவும் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சாலடோட போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் சாப்பிட்லாம். பட் இதை நான் வந்து ஒரே ஆள் தான் சாப்பிட்றேன். ஸோ இதுக்கப்புறமா 2 boiled egg, ஒன்று வந்து யோக்கோடு எடுத்துக்கிறேன், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மட்டும். கொஞ்சமாக லெமன் ரைஸும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி எல்லாமே எடுத்துக்கிறதுனால இதோட டோட்டல் கலரிஸ் எனக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 1028 கிட்ட வந்தது. லெமன் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தால் பீனட்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்கிறதுனால கலரிஸ் கொஞ்சம் கூடவே தான். ஸோ இதுக்கு
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஃபி, பிளாக் காஃபி, 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படியெல்லாம் சாப்பிட்றப்ப என்ன ஆகுனா ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனாலையும், நான் என்ன பர்பஸ்க்கு இதை பண்ணுறேன் அப்படிங்கிற தெரிஞ்சு பண்ணுறதாலையும், ஸோ எனக்கு ஒன்றும் கில்ட்டியாக ஃபீல் ஆகலை, ஐ மீன் பசிக்குது அந்த மாதிரிலாம் ஃபீலும் ஆகலை. ஸோ நான் வந்து நல்லா ஃபில்லிங்காகவே சாப்பிட்டேன். இன்றைக்கி டைமிங் வந்து நான் என்ன சாப்பிட்டேன்னா 12:30 to 1:30 சாப்பிட்டுட்டேன். ஸோ இனி வரப்போகிற டேஸ்லாம் என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுப்பேன். ஏன்னா நம்ம வெளியில் போவோம் வீக்கெண்ட்ஸில், அப்போ வந்து நம்ம சாப்பிடாமல் இருப்போம், ஃபேமிலியில் இருக்கிற அதர்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போல்லாம் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம டயட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த இது வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த தடவை ரெஸ்ட்ரிக்டடாக டைம் ஃபாலோ பண்ணல. ஸோ எல்லாருமே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணால் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காதுல்ல, ஸோ அதுவும் இன்னொரு ரீசன். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுறப்ப வெயிட் குறையுதா என்ன அப்படிங்கிறதெல்லாமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது மில்லட்ஸ் ஆட் பண்ணியும் ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே வந்து நான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இனி நாளைக்கு எவ்வளோ வெயிட் இருக்கேன், எப்படி ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சி யூ.